நேற்றைய தினம் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வடக்கு கிழக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து ஒரு கூட்டத்தை நடத்தியுள்ளார். அந்த கூட்டத்தில் அவர் பல விஷயங்களை பேசியிருக்கின்றார். முக்கியமாக அவர் டெல்லி போவதற்கு முன்பாக என்னென்ன விடயங்களெல்லாம் தான் செய்திருக்கிறேன் அல்லது செய்ய உத்தேசித்திருக்கிறேன் என்ற பாணையில் அவர் மூலம் ஒரு அறிக்கையும் இப்பொழுது வந்திருக்கின்றது. அதில் அரசியல் கைதிகளினுடைய விடுதலை, நேற்றைக்கு முன்தினமும் ரெண்டு பேரை விடுதலை செய்ததாகவும், ரெண்டாவதாக ஆஃபீஸ் ஃபார் மிஸ்ஸிங் பர்சன்ஸ், காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலகம், மூன்றாவதாக இந்த காணிகளினுடைய விடுவிப்பு சம்பந்தமாக எந்த கட்டத்தில் இருக்கிறது, வடக்கு மாகாணத்தில் இவ்வளவு காணிகள் பிடிக்கப்பட்டது, இவ்வளவு காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கிறது என்ற விவரங்கள், இப்படி பல்வேறுபட்ட விஷயங்களையும் சொல்லி அதிகார பகிர்வு தொடர்பாக போலீஸ் அதிகாரங்கள் தவிர்ந்த 13வது திருத்தச் சட்டத்தில் உள்ள ஏனைய அதிகாரங்களை கொடுப்பதெனவும், அது மாத்திரமல்லாமல் உங்களுக்கு தெரியும் 13வது திருத்தச் சட்டத்தில் மூன்று முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று மாகாணங்களுக்கான அதிகாரங்கள், ஒன்று மத்திய அரசாங்கத்துக்கான அதிகாரங்கள், மூன்றாவது மாகாணமும் மத்தியும் கலந்து பேசி செய்ய வேண்டிய அதிகாரங்கள். ஆகவே அந்த மூன்றாவது நிழலில் உள்ள மாகாணமும் மத்தியும் கலந்து பேசுகின்ற விஷயத்தில் சிலவற்றை மாகாணத்துக்கு கொடுக்கலாம் என்ற துணையிலும் அவர் கருத்து வெளியிட்டது மாத்திரமில்லாமல் போலீஸ் அதிகாரங்கள் கொடுக்க முடியாது என்பதையும், அப்படி போலீஸ் அதிகாரங்கள் கொடுக்க வேணுமாக இருந்தால் பாராளுமன்றம் போக வேண்டும், பாராளுமன்றத்தினூடாது செய்ய வேண்டும் என்ற துணையில் பேசியிருக்கின்றார். நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மீண்டும் மீண்டும் நாங்கள் இலங்கை அதிபருக்கும் சரி, ஜனாதிபதிக்கும் சரி, அல்லது இந்திய பிரதமருக்கும் சரி, ஒரு விஷயத்தை மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றோம். த ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தி 13th அமெண்ட்மெண்ட், 13வது திருத்தத்தினுடைய முழுமையான அமூலாக்கம் என்பதை பற்றித்தான் நாங்கள் பேசியிருக்கின்றோம். அந்த 13வது திருத்தம் என்பதில் போலீஸ் அதிகாரங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. இந்த போலீஸ் அதிகாரம் என்பது ஒரு புதிய விஷயம் அல்ல. வடகிழக்கு இணைந்த மாகாண சபையில் போலீஸ் ஒன்று உருவாக்கப்பட்டது. இலங்கை அரசாங்கத்தினுடைய ஒப்புதலுடன் போலீஸ் ஒன்று உருவாக்கப்பட்டது. பின்னர் அந்த போலீஸை தொடர்ந்து வைத்திருப்பதற்கு இலங்கை அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை தவிர போலீஸ் அதிகாரம் ஒன்றும் புதியொரு விடயம் அல்ல. அது மாத்திரமல்லாமல் மீண்டும் பாராளுமன்றத்தில் போய் கதைக்க வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. ஏனென்றால் இது 13வது திருத்தச் சட்டத்தில் போலீஸ் அதிகாரம் என்பது மாகாணங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரமாக இருக்கின்றது. எல்லா மாகாணங்களுக்கும் உங்களுக்கு போலீஸ் அதிகாரங்களை கொடுக்க அரசாங்கம் விரும்பாவிட்டால் வடகிழக்கு மாகாணம், ஏன்னா நாங்கள் அந்த அதிகாரத்தை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஒரு போலீஸ் அதிகாரம் இல்லாத ஒரு மாகாண சபை என்பது ஒரு கையில்லாத முடமான மாகாண சபைக்கு ஒப்பானது. ஏனென்று சொல்லி சொன்னால் சட்டம் ஒழுங்கு அல்லது ஏனைய பல விஷயங்கள் அவற்றை பார்ப்பதற்கு ஒரு போலீஸ் துறை, ஒரு சட்டம் ஒழுங்கு துறை என்பது ஒன்று தேவை. ரெண்டாவது, வடக்கு கிழக்கு என்பது மிக பெரும்பான்மையாக தமிழ் மக்கள், தமிழ் பேசும் மக்கள் வாழக்கூடிய பிரதேசம். ஆகவே அவ்வாறான பிரதேசத்தில் தமிழ் மொழி தெரியாத சிங்கள போலீஸார் தான் இங்கே நின்று தமிழ் மக்களுடைய சட்டம் ஒழுங்கை கவனிக்க வேண்டும் என்று சொன்ன எந்த தேவையும் கிடையாது. வடக்கு கிழக்கு என்பது இன்று வரை தமிழ் பேசும் மக்கள் மிக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மாகாணங்களாக இருக்கிறது. ஆனால் இங்கு நாங்கள் பார்த்தால் மிக பெரும்பான்மையாக சிங்களம் பேசும் போலீஸார் தான் இங்கு நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் ஒரு டிராஃபிக் போலீஸாக இருக்கலாம், ஒரு சட்டம் ஒழுங்குத்துறையாக இருக்கலாம், ஒரு போலீஸ் நிலையங்களுக்கு போனால் அதை மொழிபெயர்ப்பாளர்கள் தேவை, இப்படியான பல பிரச்சனைகளுக்குள் நாங்கள் இன்னும் உள்ளாகி இருக்கிறோம். ஆகவே போலீஸ் அதிகாரம் என்பது மிக மிக அவசியமானது. சிங்கள பக்கத்துக்கு போலீஸ் தேவையில்லாமல் இருக்கலாம், ஏனென்றால் இப்பொழுது இருக்கக்கூடிய போலீஸ் சிங்கள போலீஸாகத்தான் இருக்கிறது. ஆகவே அந்த மாகாணங்களுக்கு சிங்கள போலீஸ் என்பது அவசியம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வடகிழக்கு மாகாணங்களுக்கு போலீஸ் என்பது மிக மிக அவசியமானது. அது மாத்திரமல்லாமல் இந்த 13வது திருத்தச்சட்டம் கொண்டு வரப்படுகின்ற பொழுது உங்களுக்கு ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளிலிருந்து உங்களுக்கு ஒரு எஸ்பி வரையில் அது மாகாணத்து குறித்தான அதிகாரம் என்று வரையறை செய்யப்பட்டும் இருக்கின்றது. டிஐஜி மாத்திரம் மாகாண முதலமைச்சரனுடைய ஒப்புதலுடன் ஐஜிபி நியமிப்பார் என்ற விஷயம்தான் இருக்கின்றது. அவ்வாறான சூழ்நிலையில் பாராளுமன்றத்திலும் கூட மஹிந்த ராஜபக்ச துவக்கம் எல்லோரும் சொன்னது என்னென்று சொல்லி சொன்னால் 13+
பதிமூன்றாவதற்கு மேலதிகமாக கொடுப்போம் என்றுதான் பேசப்பட்டது. ஆகவே இப்பொழுது பதிமூன்றாவதில் உள்ள ஒரு சிலவற்றை கொடுக்க மாட்டோம், போலீஸை கொடுக்க மாட்டோம் என்று ரணில் சொல்வது அது 13+ அல்ல, 13-க்கு ஒப்பானது. ஆகவே எம்மை பொறுத்தவரையில் மாகாண சபை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக இருக்கலாம், தமிழரசு கட்சியாக இருக்கலாம், நேற்றைக்கு நடந்த கூட்டத்தில் திரு சம்பந்தன் பேசினதுமெல்லாம் ஒரு 13th Amendment முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்றொரு விஷயத்தான் நாங்கள் கேட்டிருக்கின்றோம். ஆகவே டெல்லிக்கு சென்று நான் தமிழ் மக்களினுடைய ஒப்புதலை பெற்றுவிட்டேன், போலீஸ் துறை இல்லாத ஏனையவற்றை கொடுக்கப் போகிறோம் என்று அவர் கூறுவதும் ஒரு தவறான விடயம். அவ்வாறு தமிழ் கட்சிகளினுடைய கோரிக்கையெல்லாம் 13வது என்பது போலீஸ் அதிகாரங்கள், காணி அதிகாரங்கள், நிதி அதிகாரங்கள் உட்பட்ட அனைத்து அதிகாரங்களையும் உள்ளடக்கியதுதான் 13வது திருத்தமே தவிர, தாங்கள் விரும்பியவற்றை கழித்துவிட்டு கொடுப்பது வந்து 13 என்ற ஒரு விஷயத்துக்குள் அடங்காது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இந்தியா எழுதின கடிதத்திலும் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றோம், போலீஸ் அதிகாரங்கள், காணி அதிகாரங்கள், நிதி அதிகாரங்கள் உட்பட்ட ஒரு முழுமையான அமூலாக்கல் வந்து 13வது திருத்தம் தொடர்பாக தேவை என்பதை நாங்கள் மிக தெளிவாக பிரதமர் மோடி அவர்களுக்கு எழுதின கடிதத்திலையும் நாங்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றோம். ஆகவே போலீஸ் அதிகாரம் தவிர ஏனையவற்றை நான் தருகிறேன் என்று கூறுவது இன்னும் ஒரு விதமாக ஏமாத்துகின்ற செயல் மாத்திரமல்ல, அவர் டெல்லிக்கு போய் தமிழ் மக்களின் ஒப்புதலை பெற்றுவிட்டேன் என்று ஒரு விதமான பொய்யான ஒரு பார்வையை காட்டுவதற்குமான ஒரு விடயமாகத்தான் இருக்கும். இது தொடர்பாகவும் அப்படியான விஷயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நாங்கள் உடனடியாகவே இந்திய தரப்புக்கு நாங்கள் தெரியப்படுத்தியிருக்கிறோம். இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதையும் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறோம். ஆகவே இவ்வாறான ஒரு சிந்தனையுடன் டெல்லிக்கு போனாலும் கூட நாங்கள் பூரணமாக எதிர்பார்க்கிறோம், நம்புகிறோம், போலீஸ் அதிகாரம் உட்பட ஏனைய அதிகாரங்கள் அனைத்தும் கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அவர்கள் உறுதியாக இருப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். அவர்களுக்கு நாங்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம், இந்த 13 இல்லாத ஒரு மாகாண சபை என்பது பல விஷயங்களை அவர்கள் செய்ய முடியாமல் போகும், தங்களுடைய பிரதேசத்துக்குள் உருவாகக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், இப்படி உங்களுக்கு போதை வசதி பிரச்சனைகள், இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகளை கையாள்வதற்கு போலீஸ் துறை என்பது மாகாணத்துக்கு தேவை. ஆகவே அவை முக்கியமாக தமிழ் மக்கள் அதனை எதிர்பார்க்கிறார்கள். இல்லாதவற்றை நாங்கள் கேட்கவில்லை, உள்ளவற்றைத்தான் கேட்கிறோம் என்பதை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். அவர் ரணில் ராஜபக்ஷ இல்லை என்பது எங்களுக்கும் தெரியும். ஆனால் உள்ள விஷயம் என்னவென்றால், ஏற்கனவே மஹிந்த ராஜபக்ஷ பல தடவை டெல்லியிலும் கொழும்பிலும் பல்வேறுபட்ட சர்வதேச போரங்களில் நான் 13வதற்கு அப்பால் சென்று கொடுப்பேன், 13+ என்பதை திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறார் என்பது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், போலீஸ் துறை என்பது ஏற்கனவே 13வது திருத்தத்தில் இருக்கக்கூடிய விஷயம். ஆகவே நான் ரணில் ராஜபக்ஷ இல்லை என்று சொல்வது அவருடைய என்னென்று சொல்லி சொல்கிறது அவருடைய ஒரு இயலாத்தன்மையைத்தான் அது காட்டுகின்றது. நான் எங்களுக்கு தெரியும் நீர் ரணில் விக்ரமசிங்கே என்பது எங்களுக்கு தெரியும், 13வது திருத்தத்தில் என்ன இருக்கிறது என்பதும் எங்களுக்கு தெரியும், பாராளுமன்றத்தில் திரும்ப போய் ஒரு சட்டம் கொண்டு வர தேவையில்லை என்பதும் எங்களுக்கு தெரியும், உள்ள 13 நிறைவேற்றும்படி நாங்கள் கோருகின்றோம். ஆகவே மஹிந்த என்ன ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இப்படியான கருத்துக்களை சொல்லி பார்லிமெண்ட் போக வேணும், ஒப்புதல் எடுக்க வேணும் என்பதெல்லாம் வந்து அவர் சிங்கள பௌத்த இனவாத சக்திகளுக்கு அச்சப்படுகிறார் என்பதை தான் காட்டுகின்றது. எங்களை பொறுத்தவரையில் வந்து 13 நிறைவேற்றுவதற்கு பாராளுமன்றத்தில் மஹிந்த ராஜபக்ஷ ஒப்புதல் கொடுத்திருக்கிறார், சஜித் பிரேமதாசா ஒப்புதல் கொடுத்திருக்கிறார், ஜேவிபியினர் ஒப்புதல் கொடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் 13வதில் உள்ளவற்றை நிறைவேற்றுவதற்கு போலீஸ் அதிகாரத்தை நிறைவேற்ற மீண்டும் பாராளுமன்றம் போக வேண்டும் என்று கூறுவதெல்லாம் அர்த்தமற்ற ஒரு கதை. ஆகவே அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. உள்ளவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு நீங்கள் மாகாண போலீஸ் கமிஷனை நியமித்தால் போதுமானது. உங்களுக்கு சகல மாகாணங்களுக்கும் உங்களுக்கு அந்த போலீஸ் அதிகாரங்களை கொடுக்க விருப்பம் இல்லாவிட்டால் வடகிழக்கு மாகாணங்களுக்கு நீங்கள் கொடுங்கள், அதற்கான ஒரு சட்டத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள். வடக்கு கிழக்குக்கு மாத்திரம் நாங்கள் இதை கொடுக்குறோம் என்றதை நீங்கள் செய்யுங்க, செய்யலாம். ஆங்கிலத்தை சொல்லுவார்கள் எசமெட்ரிக் டெவல்யூஷன் என்றால் சில மாகாணங்களுக்கு கூடுதலான அதிகாரம், சில மாகாணங்களுக்கு குறைந்த அதிகாரம். ஆகவே போலீஸ் அதிகாரத்தை வடகிழக்குக்கு மாத்திரம் கொடுக்க விரும்பினாலும் கொடுங்கள், என்றால் உங்களிடம் இருப்பது அவ்வளவும் சிங்கள போலீஸ், அதை நீங்கள் கொடுக்காமலும் கொடுத்தாலும் சரி கொடுக்காமட்ட விட்டாலும் சரி அதை நீங்கள் டிசைட் பண்ண வேண்டிய விஷயம். ஆனால் வடகிழக்கு என்பது
மிக பெரும்பான்மையாக தமிழ் பேசும் மக்கள் வாழக்கூடிய பிரதேசம். எங்களுக்கு எங்களுடைய தமிழ் போலீஸ் என்பது தேவை. இங்கு நாங்கள் சிங்கள போலீஸார், நீதிமன்ற தீர்ப்பை கூட சிங்கள போலீஸார் ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லை, நீதிமன்ற தீர்ப்பை கூட அவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்கள் இல்லை. அவர்கள் புத்தபிக்குகள் சொல்கிற விஷயங்களை தான் நடைமுறைப்படுத்துவதுதான் இங்கே உள்ள போலீஸ் இருக்குது. இவ்வாறான போலீஸ் எங்களுக்கு தேவையா? இவ்வாறான போலீஸ் ஒரு வரலாற்றத்திலும் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் உள்ளபடியும். சுகாதார அமைச்சர் தன்னைத்தானே கேலிக்குள்ளாக்குவது உண்மையில் வந்து ஒரு சிரிப்புக்குரிய விஷயமாக இருக்குது. உங்களுக்கு போலீஸ் என்ன, வைத்தியசாலைக்கு செல்பவர்கள் உயிருடன் திரும்புவதில்லை என்பதால் தான் மலர்ச்சாலை இருக்கிறது என்று கூறுவது அவர் தன்னைத்தானே கேலிக்குள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயம். எல்லோருக்கும் தெரிந்த விஷயம், இப்பொழுது சுகாதாரத்துறை என்பது நார் இப்போ கிடக்கிறது. சுகாதாரத்துறைக்கு தேவையான மருத்துவர்கள், மருத்துவ உபகரணங்கள் இல்லை, தேவையான மருந்துகள் இல்லை, தேவையான வைத்தியர்கள் இல்லை. வைத்தியர்கள் எல்லோரும் நாட்டை விட்டு போய்விட்டார்கள். மிக பெரும்பான்மையான நிபுணத்துவம் வாய்ந்த வைத்தியர்கள் இப்போ நூற்றுக்கணக்கில் நாட்டை விட்டு போய்விட்டார்கள். ஆகவே இன்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் வைத்தியர்களுக்கு மிகுந்த தட்டுப்பாடு இருக்கின்றது. பல வைத்தியசாலைகளில் பல பல என்னென்று சொல்கிறது செக்ஷன் அல்லது டிபார்ட்மெண்ட் மூட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த வைத்தியசாலைகள் தேவையற்ற அல்லது பிழையான மருந்துகள் கொண்டுவரப்பட்டு சில பேர் உயிர் போயிருக்கிறார்கள். இவை எல்லாவற்றுக்கும் பொறுப்பேற்க வேண்டியவர் வைத்தியத்துறைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய ஹெகலியர் அம்புக்கமல் அவர்கள். அவர் உண்மையானவராக இருந்தால் அவர் ரிசைன் பண்ணி போட்டு வீட்டை போக வேண்டியவர் என்றால் இவர் தான் இவ்வளவு சீரழிவுக்கு காரணமாக இருக்கிறார். இதனை கட்டுப்படுத்தி சரியான நடவடிக்கை எடுக்காத முடியாத ஒருவரால் வந்து இந்த துறையை கொண்டு செல்ல முடியாது. இலங்கையில் ஏற்கனவே வைத்தியசாலைகளுக்கு வைத்தியர்களுடைய தட்டுப்பாடு இருக்கின்றது. வைத்தியர்களுடைய தட்டுப்பாடு இருக்கின்ற பொழுது வைத்தியர்கள் வெளிநாடு போவதற்கான அனுமதியை கொடுக்கின்ற ஒரு அமைச்சராகவும், ஏற்கனவே மருந்துகளுக்கின்ற பல தேவைகள் இருக்கின்ற பொழுது முக்கியமான தேவைகளுக்கான மருந்துகள் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் இவ்வாறான ஒரு அமைச்சர் வந்து என்னதான் சாதிக்கின்றார்? அவர் இருக்கிறதால் மக்களுக்கு என்ன பிரயோசனம் இருக்கிறது? ஆகவே எதிர்க்கட்சிகள் ஏற்கனவே அவருக்கு மீது ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர முயற்சிக்கின்றார்கள். நானும் கூறுகின்றேன், இந்த அமைச்சர் நிச்சயமாக அவர் வைத்தியசாலைகளை நடத்தக்கூடிய மக்களது சுகாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு அமைச்சராக இல்லை. அவர் மிக விரைவாக ராஜினாமா செய்துவிட்டு வீட்டுக்கு செல்வது நல்லதுன்னு தான் நான் நம்புகின்றேன். சரத் வீரசேகர அவர்கள் எங்களது தமிழ் நீதிபதிகள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளும், இது சிங்கள பௌத்த நாடு என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும், அதனை புரிந்து கொண்டு அவர்கள் நீதித்துறையில் இருக்க வேண்டும் என்று சாரப்பட ஒரு எச்சரிக்கை துணையுடனான ஒரு சில கருத்துக்களை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். ஆனால் இங்கு இலங்கையில் இருக்கக்கூடிய நீதித்துறை என்பது மிக மோசமான ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட நீதித்துறையாகத்தான் இருக்கின்றது. எங்கள் எல்லோருக்கும் தெரியும், இலங்கையில் பல்வேறுபட்ட படுகொலைகள் நடந்தன. நெடுந்தீவிலிருந்து வந்தபோது குமுதினி படகில் வந்த அனைவரும் கொல்லப்பட்டார்கள். ஆனால் அது சம்பந்தமான எந்த விசாரணைகளும் நடைபெறவில்லை. மோதூரில் குமாரபுரத்தில் அங்கிருக்கக்கூடிய அந்த கிராமத்து மக்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த விசாரணை திருகோணமலையில் நடந்த பொழுது தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இராணுவத்துக்கு பாதுகாப்பு இல்லை என்று அதனை அனுராதபுரத்துக்கு மாற்றினார்கள். அங்கு அனைத்து இராணுவத்தினரும் விடுவிக்கப்பட்டார்கள். கொக்கட்டுச்சோலையில் படுகொலை செய்யப்பட்டது, மன்னாரில் படுகொலைகள் நடந்தது, அம்பாறை தங்கவேலாயுதபுரத்தில் படுகொலை நடந்தது, வந்தாரமூலையில் படுகொலை நடந்தது. இவ்வாறான படுகொலைகள் எதற்கும் தமிழ் மக்களுக்கு நீதி என்பது கிடைக்கவில்லை. அது மாத்திரமல்லாமல் சரத்தன் சில்வா அவர்கள் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்த பொழுது அவர் தானாகவே சொல்லியிருக்கிறார், சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்கா அவர்களுக்கு அந்த 6 வருஷம் முடிவதற்கு முன்பாக 5 வருஷத்திலே 6 வருஷம் என்று சொல்லி அவருக்கு ஒரு தீர்ப்பை கொடுத்ததன் காரணமாக அவர் தனது காலம் முடிவதற்கு முன்பாகவே பதவியை விட்டு விலக வேண்டி வந்தது மாத்திரமல்லாமல் மஹிந்த ராஜபக்ஷ அதனூடாக ஒரு ஜனாதிபதியாக வருவதற்கும் அது வழிவகுத்தது. ஆகவே இவ்வாறு நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், திருவோணமலையில் 5 மாணவர்கள் கொல்லப்பட்டது, அவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. மூதூரில் அந்த பிரான்ஸ் தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்த 18 பேர் கொல்லப்பட்டார்கள், அதற்கு நீதி கிடைக்கவில்லை. ஆகவே நீதித்துறை என்பது நிச்சயமாக தமிழர்களை ஒரு விதமாகத்தான் இதுவரையும் கையாண்டு வந்திருக்கின்றது. நீதித்துறை என்பது தமிழர்களுக்கு நீதியை கொடுக்கவில்லை. யாழ்ப்பாணத்தில் உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்ட பொழுது அதற்கான நீதியும் கூட கிடைக்கவில்லை. 100,000+புத்தகங்கள் அல்லது
என்னென்று சொல்லி சொல்வது ஓலைச்சுவடிகளெல்லாம் வரிக்கப்பட்டன. ஆகவே தமிழ் மக்கள் இலங்கை நீதித்துறையிலிருந்து நீதியை எதிர்பார்த்த பொழுதும் எங்களுக்கு அந்த நீதி கிடைக்கவில்லை. இன்றைக்கு சரத் வீரசேகர போன்றவர்கள் வந்து இதனை சரியான தடத்தில் கொண்டு போவதை விடுத்து, அதாவது பௌத்த சிங்கள பௌத்தத்தை தாங்கி பிடிப்பதற்கு தமிழ் நீதிபதிகள் ஒத்துழைக்கவில்லை என்ற ஒரு கருத்தை முன்வைத்து, இப்பொழுது அந்த நீதிபதிகளுக்கு எதிராக எச்சரிக்கை விடுகிற அச்சுறுத்துகிற ஒரு பாணியிலும் அவர்கள் நடக்கின்றார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விடயம். இதனை தமிழ் மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே ஜனாதிபதியோ அரசாங்கமோ இந்த நீதித்துறை என்பதை சரியான தடத்தில் கொண்டு போவதற்கு முயல வேண்டுமே தவிர, இதனை மேலும் மேலும் நாசமாக்கிற நடவடிக்கைகளுக்கு போகக்கூடாது. இவ்வாறான ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பாராளுமன்றத்தில் வைத்திருப்பதும், இவ்வாறான நடவடிக்கைகள் செய்யும் பொழுது பாராளுமன்றம் அமைச்சரவை போன்றவை அதனை ஒரு பார்த்து கொண்டிருப்பதும் உண்மையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமல்ல. இவ்வாறானவர்கள் அரசியலில் இருந்து ஒதுக்கப்பட வேண்டும், பாராளுமன்றத்திலிருந்து தூக்கி வீசப்பட வேண்டும்.